கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். சீன கிழங்கு வறுவல் செய்யலானிக்கு இந்த கிழங்கை நல்லா வேக வச்சு வடிகட்டி தோல் உரிச்சு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வறுவல் எல்லா விதமான ட்ரை ரைஸ்க்கும் யூஸ் ஆகும். டொமேட்டோ ரைஸு, லெமன் ரைஸு, புளி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். மிக்சட் ரைஸ் ரெசிபி வீடியோஸோட லிங்க்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் கொடுங்க. கொஞ்சம் எண்ணெய், கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, இப்போ மசாலா வவுல சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள், மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா. எப்போவுமே இன்க்ரீடியன்ஸ் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஒரு பகுதி மஞ்சள் இருந்தால் ரெண்டு பகுதி மிளகாத்தூள், ரெண்டு அதை விட ரெண்டு பகுதி வந்து தனியாத்தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா. இதுதான் அளவு எந்த சமையலுக்கும். இப்போ நான் இது கூட கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க சேன கிழங்கு உள்ளே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்தெடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கடைசியாக சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இனி இஷ்டம் போல வெட்டு, கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஆஹா.